அனைவருக்கும் அதியமான் குடும்பத்தின் வணக்கம். நான் ஜெயன். இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல் வழக்கமாக கொடுக்கறது தான். இதில் எந்த தேதியில் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, தேதின்னு சொல்லிட்டேன், தேதியை மென்ஷன் பண்ணியிருந்தால் பிரச்சனையே இல்லையே. அவங்க வந்து மார்ச்னு சொல்லிடுவாங்க, பிப்ரவரின்னு சொல்லிடுவாங்க, ஏப்ரல்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி, பார்க்கலாம். இப்போது நடந்து முடிஞ்ச தேர்வுகளுக்கு எப்பொழுது தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும், இது வந்து ஸ்டேட்டஸ் ஆஸ் ஆன் 15/2/2023 இன்றைக்கு டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க. ஸோ மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் சப்ஆர்டினேட் சர்வீஸ், அதில் வந்து 110 வேகன்சிஸ்க்கு 2018 வந்தது. அதனுடைய கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஓரல் டெஸ்ட்டு போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க, அந்த கோர்ட் கேஸு. ஓகே, ஸோ அதனுடைய அப்டேட்டு, அதில் இன்னும் மாற்றமும் இல்லை, அப்படி தான் இருக்குது. சரிங்களா. அப்புறம் போஸ்ட் இன்க்ளூடட் இன் சிவில் சர்வீஸ் கம்பைன்டு எக்ஸாமினேஷன் 2 இருக்கு இல்லையா, நம்மளுடைய குரூப் 2A, அதை நம்ம முடிச்சிட்டோம். டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஜூன் முடிஞ்சது, பிரிமினரி ரிசல்ட் நவம்பர்லேயே வெளியிட்டாங்க. இப்போ வந்து மெயின் எக்ஸாமினேஷன் வந்து 25 பிப்ரவரியில் நடக்க போகுது. ஓகே, அப்புறம் கம்பைன்டு என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இது வந்து பார்த்திங்கன்னா 831 வேகன்சிஸ்க்கு வந்தது. ஸோ August 2022 எக்ஸாம்ஸ் நடந்தது. ஸோ அதனுடைய ஆன்ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷன் பப்ளிஷ் எப்போ வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 13/1/2023 அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா. ஸோ அதனுடைய ஓரல் டெஸ்ட் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா February 2023 பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ரொம்ப 18 லட்சம் பேர் எழுதி வெயிட் பண்ணிட்டுருக்கிய எக்ஸாமினேஷன் குரூப் 4 எக்ஸாமினேஷன், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 எக்ஸாமினேஷன் 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ எழுதணும், 24/7/2022 எழுதணும். அக்டோபரில் வந்து ரிசல்ட் தரும்னு சொல்லிட்டு மென்ஷன் நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்தாங்க. அக்டோபர் போயிட்டு நவம்பர் போய் டிசம்பர் போய் ஜனவரி வந்து பிப்ரவரியும் தாண்டிடுச்சு. இப்போ மார்ச் ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டு இன் மார்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ச்லேயாவது 100% வந்தால் சரி, இல்லை மார்ச்சை தள்ளி போட்டு அடுத்த ஏப்ரல்னு ஏப்ரல் ஃபுல்லாக்காமல் இருந்தாங்கன்னா சரி ஓகே, ஸோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்புவோம். 100% அப்படின்னா நம்ப முடியாது, அதுதான் அதனால தான் சொல்கிறேன். அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் Grade 3, சரிங்களா, அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மார்ச்சில் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் Grade 4, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இப்போ என்னென்ன எக்ஸாம்ஸ்னால் ரிசல்ட் வந்திருக்கு இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு சர்வேயர் டிராப்ட்ஸ்மேனுடைய எக்ஸாமினேஷன், சரிங்களா, அது வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ரிட்டன் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெக்கேஷனல் கவுன்சிலர் அண்ட் மெடிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதோடது வந்து டிசம்பரில் வெளியிடுவோம்னு சொன்னாங்க. அதோடதும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரியா, இதெல்லாம் முடிஞ்சது. அப்புறம் Group 1 எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் வந்து எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னா, அது March 2023 வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க Group 1 எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட்டு. சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் இன் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சப்ஆர்டினேட், இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் சில லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் Group 3 சர்வீசஸ், ஸோ அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா மேல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஜெயிலரோடது வந்து அதுவும் மார்ச்சில் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம், March 2023 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். நீங்கள் எழுதிக்கூடிய எக்ஸாமினேஷன் இந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஓகே, அதனுடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் முடிஞ்சது மோஸ்ட்லி மார்ச் ஏப்ரல் போல் எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அஜய் யாதவ் IAS அவர்கள் வந்து இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வேறு ஏதாவது புதிய தகவல்கள் வந்திருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். இந்த PDF லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. டெலிகிராம்லேயும் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாமல். ஓகே, தேங்க்யூ.